Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசன்ட்டா நாங்க வந்து எங்க அப்பாக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட், அப்பாவோட ஃப்ரெண்ட் அப்பா சங்கல் அவங்க வீட்டுக்கு நாங்க வந்து போயிருந்தோம். அங்க இருந்து அந்த ஆண்டி வந்து மதியான நேரத்துல உங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கார்ல போகும்போது அப்படினு சொல்லிட்டு பச்சை மாங்காயில வந்து ஜூஸ் போட்டு கொடுத்திருக்காங்க. செம டேஸ்டா இருந்து நம்ம கடையில எல்லாம் வாங்கி குடிக்கணும் அப்படிங்கற தேவையே கிடையாது. அந்த ஜூஸ் வந்து அவங்க எப்படி பண்ணாங்க அதையே நான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். எனக்குமே புதிய டிஷ்ஷா இருந்ததுனால அதுதான் இந்த வீடியோல நான் வந்து காமிக்க போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மென்ட் எல்லாம் வந்து எனக்கு கரெக்ட்டா அந்த மாதிரி தெரியாது. சோ அவங்க என்ன பண்ணாங்களோ அதுதான் அப்படியே வந்து அந்த வீடியோல வந்து காமிச்சிருக்கேன். சோ பார்த்துட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்டா வந்து இருந்துச்சு அந்த ஜூஸ் வந்து. இப்போ இந்த வீடியோல நம்ம எல்லாமே பார்க்கலாம். இந்த ஜூஸ் பண்றதுக்கு பச்சை மாங்காய் தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எடுத்துறந்த மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா வெளிய பச்சையா தான் இருக்கு. உள்ளாடி வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் பழுத்து இருக்கு. அதாவது ரொம்ப பழுத்த மாங்காய் அப்படி இல்ல. அந்த கலர் வந்து கொஞ்சம் மாறி அந்த மாதிரி தான் இருக்கு. இது எல்லா மாங்காயும் போடலாமா? இது எல்லா மாங்காயும் போடணும். சரி, எந்த மாங்காய்னாலும் போடலாம். ஆனா இது கொஞ்சம் லைட்டா கலர் வந்திருக்குல்ல, இப்படி வரணுமோ? வரலாம், வந்தாலும் வராட்டாலும் ஒண்ணு இல்லை. இப்ப எல்லாரும் ஒன்றுதான் செய்யுது. எல்லாரும் யாரையும் வீட்டு வந்தா இப்ப அந்த ஜூஸ் இந்த ஜூஸ் கடையில நெய் குடிக்க கூடாது இல்ல, அது வேண்டி வந்துட்டு பச்சையா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். வெள்ளையா பாக்குக்கு அழகா இருக்கும் ஜூஸ். நான் வந்து இத பண்ணி இந்த குப்பீர் அடைச்சு வச்சிருப்பேன். எவ்வளவு நேரம் கெட்டு போகாம இருக்கும்? நிறைய நாள் இருக்கும். ஓ, நிறைய நாளே இருக்குமா? சரி சரி, நிறைய நாள் இருக்குன்னா காய்ச்சி வச்சிருப்பேன். இதை திரும்ப காய்க்கணும். திரும்ப அரிச்சிட்டு சீனி எல்லாம் போட்டு காய்ச்சி வச்சிட்டு யாரையும் வந்தாச்சுங்கன்னா இது ஒரு தண்ணி எடுத்து கொஞ்சம் ஊத்தி கலக்கி உடனே கொடுத்துரு. சரி சரி. ஓ அப்படி, சும்மா நீங்க இப்ப இதை ரெடி பண்ணியதா நம்ம சும்மா ஸ்டவ்ல வச்சு காய்ச்சி அப்படி வச்சிருந்தா போதுமா? சரி சரி, அரிக்கணும். ஓ திரும்ப இதை அடிச்சிட்டு அரிக்கணும். சரி ஆண்டி, சரி. அது என்ன தாண்டி? ஏலக்காய். சரி சரி. தண்ணினா வேற ஒண்ணும் இல்ல, அடிக்கும் போ. சரி சரி, இறக்கி அரியாட்டா கொஞ்சம் கூட தண்ணி தண்ணி சேர்க்கணும். சரி சரி, தண்ணி ஏற்ற அரிச்சு அப்ப இது பச்சை மாங்காயா இருந்தா புளிக்கல செய்யும் யாரு நீ? ஓ அப்படி முடியல. சரி சரி, நீதான் பச்சை மாங்காய் ஜூஸே போடு பார்த்து. அம்மா மேங்கோ ஜூஸ் நன்னி இருக்கு. எனக்கு மேங்கோ சும்மா சாப்பிட்டு இருக்கு, மேங்கோ ஜூஸ் ஒரு மீன் குடிக்கல. நீ குளிக்கிறேன். ஆ ஓ காட்டு சீனி இருக்கு.
சுகர் வாங்கி சீனி ஆமா சுகர் தான் சீனி பாரு பாரு அலகான ஜூஸ் புளிப்புனா தண்ணி ஊத்திடணும் கூடுதல் புளிப்பு சரி சரி கணக்கான புளிப்புக்கு தான் நீங்க எப்படி ஆண்டி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க தெரியல நம்ம தன்னால செய்து பாக்கிறது அப்படியா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் இல்ல அழகா தானே இருக்கு இது இப்படி அந்த ஜூஸ் குடிக்கிறது உடனே ஆமா இன்னும் பாரு இப்பம் பாரு இப்பம் பாரு கணக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க பாரு ஆமா பாருமா ம் போதும் சரி சூப்பரா என்ன கணக்கு தண்ணி சேர்க்க விடாது சீனி போட்டு நம்ம அடுப்புற வச்சு காய்ச்சி குப்பீரை வீத்தி வச்சிருக்கோம் கொஞ்ச நேரம் காய்ச்சணும் நம்ம அந்த இது தண்ணி பேர் காய்ச்சணும் எப்படின்னா சர்வத்துக்கு பக்குவம் இருக்குல்ல தெரியாது இல்ல சர்வத்து நம்ம கடையில் இருந்து அங்க பக்குவம் இருக்கு ஆனா ஒட்டு பக்குவம் ஒட்டுறது ஒட்டுறதுன்னா கம்பி பதம் இல்ல கம்பி பதம் சொல்லுவாங்க கம்பி பதத்தில் வரக்கூடாது அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அதை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு குப்பீரை வீத்தி வச்சிருக்கோம் குப்பீரை வீத்திட்டேன்னா திரும்ப திரும்ப வீத்தலாம் வீத்தி வச்சாச்சுங்கன்னா நமக்கு வந்து அழகா இருக்கும் இது இப்போ மஞ்சள் கலர்ல இருந்தனால நம்ம இந்த கலர் வந்தது அப்போ பச்சை கலர்ல இருந்து எப்படி கலர் வரும் வெள்ளையா இருக்கு வெள்ளையா இருக்கு அழகா இருக்கு இந்த கலரும் அழகு தான் இது நம்ம சீனி போட்ட நேரம் குப்பீரை அந்த இதுல என்னதான் இருக்க விடாது அப்படி குப்பியாடு வீத்துவான் முதல்ல பண்ணிக்கோங்க மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்